வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் வெஸ்ட் பேசி ஹவுஸ் பிளான் பார்க்கலாம். ஏற்கனவே நான் லாஸ்ட் ஒரு நாலு வீடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு திசை நாலு திசை மாற்றமைத்து உள்ளமைப்பு மட்டும் வச்சு வீட்டு பிளான் போட்டேன். அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல நம்ம ஒரே அவுட்ரு ஸ்பேஸை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி நாலு திசைக்கு வீடு போட்டேன். இப்போ இந்த வீட்டு பிளான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நான் நேற்று போட்ட வீட்டு பிளானோட அவுட்டர் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துகிட்டு இன்னர் ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் பேசிங் ஹவுஸ் பிளான் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு பிரத்யேகமாக சில விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே வீட்டு பிளானுக்குள்ளே ஒரு அஞ்சு விதமான ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் தாண்டி இன்னும் அதிகமாக பண்ணலாம். நான் இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் நான் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியணும்னா, கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு வீட்டு பிளானை ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட சப்பு டீட்டெயில்ஸ்லாம் பண்ணலாம், ஆப்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஒரு உள்ளமைப்பில் ஒரு வீட்டுக்கு வந்து பலதரப்பட்ட ஆப்ஷன் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது அந்த கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு பிடிக்கும், ப்ளஸ் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு ஒன்று பிடிக்கும், அதெல்லாம் கலந்து ஆலோசித்து அவங்க ஒரு வாரம் பத்து நாள் டைம் எடுத்துப்பாங்க. பிளானை ஃபைனலைஸ் பண்ண பிறகு அனுப்பிட்ட பிறகு அவங்க வீட்டில் கலந்து ஆலோசித்து திருப்பி ஒரு ஆப்ஷன் யோசிப்பாங்க. அப்படி ஃபைனல் பண்ணி நம்ம வந்து மெருகத்தி அந்த பிளானை, இது எனக்கு போகுது சார், எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார், எங்கள் பட்ஜெட் கரெக்டாக வருது சார் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அதுக்கு ஒர்க்கிங் ட்ராயிங்ஸ், ஸ்ட்ரெச்சல் ட்ராயிங்ஸ், அப்ரூவல் ட்ராயிங்ஸ், வாட் எவர் ட்ராயிங்ஸ், 3D எல்லாம் போகிறதெல்லாம் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்த தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ஷனாக டெய்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு வீடை வந்து நம்ம ஃபைனல் பண்ணணும்னா பேப்பர் ஒர்க்கில் நம்ம சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டோட உட்காந்து பேசி பல ஆலோசித்து நம்ம உள்ளமைப்பில் பக்கவாக அமைச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி வாஸ்துவோட பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி அந்த வீடை ஃபைனல் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். இதுலேருந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டமான கன்ஸ்ட்ரக்ஷனை தொடங்கணும். கான்ட்ராக்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் நம்மளே கட்டுறதா, ப்ளஸ் நம்ம வந்து என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறோம், எவ்வளோ மாதிரி செலவு பண்ண போகிறோம், எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அறிவு பண்ணலாம். அந்த மாதிரி விதத்தில் இந்த பிளானுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் இதை நான் கன்டினியூவாக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, கட்ட போகிறவங்க, இந்த துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்ஷனை வந்து எப்படிலாம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தும். அந்த விதத்தில் இந்த வெஸ்ட் பேசிங் பேஸ் பண்ணி போடப்பட்ட அஞ்சு விதமான அந்த வீட்டு பிளானில் எந்த வீட்டு பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீட்டு பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோ கிளிப்பில் வாங்க. இந்த வீட்டு பிளானில் வந்து மேலே கிழக்கு, கீழே வந்து மேற்கு. இது மேற்கு பார்த்த வாசப்படியில் வீடு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங் என்ட்ரி இல்லாமல் டூ வீலர் பார்க்கிங் என்ட்ரி மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எதனாலன்னா ஃப்ரண்டில் ஸ்டேர் கேஸ் வருது சவுத் வெஸ்ட்டில். அப்போ அதோட 6 அடிக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து லென்த்துக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். 6 அடிக்கு அந்த ஃப்ரண்ட்டில் 18 அடிக்கு அப்படியே டூ வீலர் பார்க்கிங் மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் இடம் பெறுதா நீங்கன்னா நீட்டி விட்டு அதை கார் பார்க்கிங் கூட ஆக்கிக்கலாம். உள்ளர் என்ட்ரானோனா 10:45 அந்த மாதிரி வரண்டா வருது. அதில் வந்து உள்ளர் என்ட்ரானோனா லிவிங் ரூம் வருது. 14:16 அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் லிவிங் ரூம் வருது. உள்ளர அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பூஜ் ரூம் கொடுத்துருக்கேன். ஃபேசிங் ஈஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட்டில் வந்து பெட்ரூம் ஒன்று வருது. இது வந்து 10:11 அந்த மாதிரி வருது. இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். அது டைனிங்கில் என்ட்ரி ஆகிற மாதிரியும் அந்த டாய்லெட்டோட என்ட்ரியில் வந்து வாஷ் பேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த டைனிங்கோட வாஷ் பேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட் வந்து ஓப்பனாக இருந்ததுனாக்கா ஹாலில் ஃபுல்லாக வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல் ஷேப்பில் ஒரு வால் கொடுத்து கட்டு கொடுத்து அது உள்ளே அமைச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அக்னி மூலையில் கிச்சன் வருது. இது பார்த்தீங்கன்னா 10:08 அந்த மாதிரி வருது. கிச்சனுக்கும் டைனிங் கடையில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு இந்த பேண்ட்ரி வந்து பாஸ் ஷேப்பில் வரும், பார் கவுண்டர் மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து ஈஸ்ட்டில் வந்து பெட்ரூம் 2 கொடுத்துருக்கேன். அதுவும் 10:11 அந்த மாதிரி வருது. இந்த வீட்டு பிளான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனு. இப்போ செகண்ட் ஆப்ஷனு வீட்டு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் உள்ள அமைப்பெல்லாம் எதுவும் மாற்றம் இல்லை. அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்டில் மட்டும் ஸ்டேர் கேஸ் இருக்குல்ல, அதை வந்து சவுத் வெஸ்ட்டில் இருந்தது தான் நார்த் வெஸ்ட்டுக்கு மாற்றிட்டேன். அப்போ வந்து என்ன ஆகும், பெட்ரூமை வந்து நான் ஃப்ரெண்டில் இழுக்கலாம். அந்த மாதிரி காரணத்தில் பெட்ரூம் இழுக்கும் போது பெட்ரூம் ஒன்று வந்து 10:11 இருந்தது 10:16 அது மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டில் ஃபுல்லாக இழுத்துட்டோம், அந்த மாதிரி பண்ணிட்டோம். வேறு உள்ள அமைப்பில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஸ்டேர் கேஸை மாற்றி அமைச்சிருக்கோம், பெட்ரூமை பெருசு பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்ஷன் வந்து 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அந்த ஸ்டேர் கேஸை வந்து நார்த் வெஸ்ட்டில் போட்டிருக்கோம்ல, அதனால் பெட்ரூம் வந்துருக்குல்ல ஃப்ரெண்டில், அதனால் என்ன அந்த இடத்துல வந்து போதுமான அளவுக்கு நான் பெட்ரூம் வச்சுட்டு மீது என்ன பண்ணியிருக்கேன், டாய்லெட் பண்ணியிருக்கேன். அது 4:8 பண்ணிவிட்டு அந்த இடத்துல இன்னும் டாய்லெட்டோட பொசிஷன் மாற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 இந்த 3 நிறைய வித்தியாசம் இருக்கும் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து நல்லா பெருசாக வருது. இது வந்து 14 கிட்டத்தட்ட 18 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பின்னாடி இருக்கிற அமைப்பில் வந்து மாற்றம் இல்லை. பெட்ரூம் 2 டைனிங் கிச்சனில் மாற்றம் இல்லை. இப்போ அந்த ஹால் வந்து நல்லா பெருசாக வரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் 4 வீட்டு பிளான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஷன் 1 வீட்டு பிளான் இருக்குல்ல, அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் டாய்லெட் கொடுத்துட்டு நான் வந்து பூஜரம் கொடுக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயராக கொஞ்சம் பெருசாக வரும் வீடு. லிவிங் டைனிங்கு கிச்சன் எல்லாம் வந்து இது மாதிரி டைனிங்லாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் பண்ணியிருக்கோம். இது 1
நாளுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அஞ்சாவது ஆப்ஷனான வீட்டு பிளான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நம்ம ஒன்றாவது ஆப்ஷனில் மாற்றம் அமைச்சு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரெண்டில் வந்து நான் பூஜரம் கொடுத்துட்டு அடுத்து வந்து பெட்ரூம் பக்கத்துலேயே ரெண்டுக்குமே அட்டாச் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நார்த்து ஈஸ்ட் கார்னரில் டாய்லெட் கொடுக்காமல் அந்த இடத்துல ஃப்ரெண்டில் ஒரு வாஷ்பேஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளர் என்ட்ரு ஆகிற மாதிரி டாய்லெட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில் தான் நார்த்து ஈஸ்ட்டில் வந்து பண்ணணும். நம்ம நார்த் ஈஸ்ட்டில் டாய்லெட் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துட்டு உள்ளர பண்ணணும். ப்ளஸ் அந்த இடத்துல வாஷ்பேஷன் இல்லாட ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுக்கணும். நம்மளுடைய ஷோகேஸ் வாட்டர் ரோப்பு அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது, மேக்கப் செட்டு அந்த மாதிரி கொடுக்கறது நல்லது. ஒரே சைஸில் ஒரே ஃபேஸிங்கில் நம்ம வந்து உள்ளர வந்து நிறையா ஆப்ஷன் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம இன்னும் பண்ணிகிட்டே இருக்கலாம். உள்ளர வந்து நிறையா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறது அல்லது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது, நிறையா ஆப்ஷன்ஸ் இப்போ கோர்ட்டேட் கொடுக்குறது எல்லாமே இதில் பண்ணலாம். இந்த மாதிரி டூ பிளக்ஸ் பண்ணலாம் இதுலேயே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உள்ளமைப்புலேயே நிறைய விஷயங்கள் மாற்றமைச்சு டிசைன் பண்ணும்போது நம்மளுடைய அந்த பட்ஜெட்டு நம்மளுடைய அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் மாறும். இதில் எது தேவையோ அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி எது சூட் ஆகுமோ அதை ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்த ஸ்டேஜ் போகணும். அப்போ வந்து நமக்கு தெளிவாயிடும் நம்மளோட வீடு வந்து எப்படி இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான விஷயங்கள் இறங்கும் போது ஃபைனான்ஷியலாக எப்படி நம்ம பணம் கேதர் பண்ணுறோம், நம்மள்ட்ட இருக்கா எப்படி கேதர் பண்ணுறோம், அதே மாதிரி எப்படி கான்ட்ராக்டை சூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இறங்கும் போது நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விருப்பப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஃபோன் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய என்கொயரி என்னவோ மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ள இருந்ததுனா உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியில் சந்திப்போம். ஐஸ்வர்யம் மார்க்கெட்டுங்கிற மற்றொரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக 3D இன்டீரியர்ஸ் வாக் த்ரூ இதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கலாம். இன்டீரியர் சம்மந்தமான ஆர்கிடெக்சர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் ஐஸ்வர்யம் பில்டரை தொடருங்க. இதன் மூலமாக எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ராஜெக்ட் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .in சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். இந்த என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.